ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்க வச்சு ஒரு சட்னி பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு அரிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 5-6 கத்திரிக்காய் வந்து அரிஞ்சு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். 6 தக்காளி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், மிளகாய், பூண்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, மஞ்சள் தூள் அதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்ப இதை வச்சு ஒரு சட்னி பார்க்கலாங்களா? வாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன். கடுகு ஆட் பண்றேன். கடுகு வெடிச்சிருச்சு. இப்ப வெங்காயம் ஆட் பண்றேன். பூண்டையும் ஆட் பண்ணிடுறேன். காஞ்ச மிளகாய் ரெண்டும் ஆட் பண்ணிடுறேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு தக்காளியை ஊற்ற போறேன். நான் தக்காளி மிக்சியில் அடிச்சு எடுத்துருக்கிறேன். அதை இதில் அப்படியே ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெறும் கூட கட் பண்ணியும் போட்டுக்கலாம். இப்போ இதோட நான் அரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணுறேன். அடுத்தது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறேன். நான் இப்போ தண்ணி ஒரு டம்ளர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். கல் உப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் நிறைய எடுத்துக்கிறேன், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குக்கரில் ஒரு விசில் வைக்கும் வேக வச்சு எடுக்கணும்ப்பா. இப்போ குக்கரில் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுக்க போகிறோம். இப்போது இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்திருக்கு. இதில் நம்ம இந்த தண்ணியை மட்டும் ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த சாறு மட்டும் எடுத்து வச்சிடறோம் தனியாக. இப்போது இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் மத்தில் நம்ம கடைய போகிறோம். இதை நல்லா மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கணும்ப்பா. அவ்வளோதான். இது வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி பூண்டு போட்ட ஒரு சட்னி. இது இட்லி தோசை சப்பாத்திகளாம் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸியானது. இப்போது நான் நல்லா மத்தில் கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த சாரையும் ஏற்கனவே இருந்த சாரையும் ஆட் பண்ணிடுறேன். இது பாருங்கள், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சட்னி வந்து நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். சுவையான நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மசியல் ரெடி. உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.